ஷைத்தானின் ஊசலாட்டம் என்ற தலைப்பின் கீழால் நபிகளார் சல்லல்லா குலிஸ்லாம் அவர்கள் நமக்கு காண்பித்த சில வழிகாட்டுதல்களை அதே போன்று அல் குருவானும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில செய்திகளையும் இன்றைய இந்த உரையில் நாங்கள் தெரிந்து கொள்வோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த மானிட சமூகத்தை படைத்து இந்த சமூகம் நேர்வழி பெறுவதற்காக அல் அல்குருவானை இறக்கினான் அந்த அல் அல்குருவானை தெளிவுபடுத்துவதற்காக விளங்கப்படுத்துவதற்காக நபிகளார் சல்லல்லாஹிஸ்லாம் அவர்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பினான் இந்த இரண்டையும் தான் இந்த உலகத்தில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பணிக்கிறான் அந்த இரண்டையும் மட்டும்தான் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி மாட்டீர்கள் என்று இறை தூதர் சல்லல்லா விஸ்வம் சொன்னார்கள் எனவே இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவை இதற்கு இடையிலே செய்தான் நம்மை வழிதவரச் செய்வதற்காக பலவிதமான சிந்தனைகளையும் பலவிதமான தூண்டல்களையும் நமக்குள்ளே ஊடுருவச் செய்து நம்மை வழிதவரச் செய்வதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் எனவே செய்தான் என்பவன் நம்முடைய எதிரியாக இருக்கிறான் நம்மை எப்படியாவது நரகத்திலே கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதிலே அவன் முயற்சித்து கொண்டே இருக்கிறான் மனிதன் தன்னுடைய முயற்சியை கைவிட்டாலும் செய்தான் தன்னுடைய முயற்சியை கைவிடுவதில்லை அவன் அயராது மனிதனை வழிகெடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்குருவானும் சுண்ணாவும் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே செய்தான் என்பவன் நம்மை எந்த வகையிலெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படியான இடங்களில் எல்லாம் நம்மிடத்தில் வருகிறான் எந்தெந்த இடங்களில் வந்து எப்படியான இடங்களில் நம்முடைய சிந்தனையை இலகுவாக திசை திருப்ப முடியுமோ அந்த இடங்களை எல்லாம் வந்து அவன் என்ன செய்கிறான் நம்ம முயற்சி செய்கிறான் எனவே அந்த செய்தானை உலகத்தில் நாம் எதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவன் நம்மை வழிகெடுத்து விடுவான் என்பதிலே நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று அல் கூறுவான் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன அப்படியான வசனங்களில் ஒன்று அல்லாஹு தாலா சூரா என்ற அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்கிறான் அது நிச்சயமாக உங்களுடைய எதிரியாக இருக்கிறான் அதுவா அவனை நீங்களும் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு எதிரியை நாம் பார்க்கின்ற பொழுது அவனால் நமக்கு தீங்கு நடக்கும் என்று நாங்கள் அவனை ஒதுங்கிக் கொள்கிறோம் ஒரு எதிரியை நாம் சந்தித்தால் இவனால் நமக்கு ஏதாவது தீங்கு நடக்கும் நமக்கு எதிராக ஏதாவது ஒன்றை அவன் செய்து விடுவான் என்று நாம் அஞ்சுகிறோம் எதிரியே எதிரியாக நாம் பார்க்கிறோம் அவனிடத்திலிருந்து நாங்கள் தூர விலகி கொள்ளுவதற்கு முயற்சிக்கிறோம் இதைத்தான் அல்லா சொல்லுகிறான் செய்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான் உங்களை வழிகடுத்து அவனோடு நரகத்தில் கொண்டு உங்களை சேர்ப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான் எனவே அந்த செய்தானை நீங்களும் உலகத்தில் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா எது இந்த செய்தான் தன்னுடைய கட்சியினரை தன்னுக்கு தனக்கு அடிபணிபவர்களை தன்னுடைய வழியில் வருபவர்களை எல்லாம் என்ன செய்கிறான் அழைக்கிறான் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்வதற்காகவே அவன் என்ன செய்கிறான் அழைக்கிறான் என்று அல்லாஹுத் சொல்கிறான் அப்ப செய்தான் எப்பொழுதும் நம்மை அழைத்து கொண்டுதான் இருக்கிறான் செய்தான் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதில்லை நம்முடைய உள்ளங்களில் அவன் மறைந்திருந்து எண்ணங்களை தூண்டி விடுவான் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுதுலே சொல்லி காட்டுகிறான் அல் மனிதர்களின் உள்ளத்தில் அவன் சந்தேகங்களை உண்டு பண்ணுவான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அவன் மனிதனிலும் இருக்கிறான் சைத்தானிலும் ஜின்களிலும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப மனிதனை குழப்பி விடக்கூடியவன்

சத்தன என்றால் குழப்பம் பண்ணினான் அதிலிருந்து வந்த வார்த்தை தான் செய்தான் அதிகம் குழப்பம் செய்யக்கூடியவன் விஷமம் செய்யக்கூடியவன் என்று அர்த்தம் எனவே செய்தான் என்பது யார் என்றால் அது மனிதனாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் யாரெல்லாம் மார்க்கத்துக்கு எதிராக மனிதனுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுகிறானோ மனிதனுடைய எண்ணங்களை குழப்பி விடுகிறானோ மனிதனை தவறான பாதையில் அழைக்கிறானோ அவர்கள் எல்லாம் செய்தான் என்று தாலா அந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான் எனவே அந்த செய்தான் என்ன செய்வான் மனிதர்களுடைய மனிதருடைய உள்ளங்களில் சந்தேகங்களை உருவாக்குவான் எண்ணங்களை தோன்றி நாம் பார்ப்போம் சில நேரத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள் உலு செய்வார்கள் கையை மூன்று விடம் கழிவிட்டால் மூன்று தடவைகள் கழுவிவிட்டால் இன்னும் கழுகவில்லை என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே உண்டாகும் மீண்டும் அவர்கள் கழுகுவார்கள் இப்படியே கழுவிக்கொண்டே இருப்பார்கள் தண்ணீரை வீணடித்துக் கொண்டே இருப்பார்கள் இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் தொழுகைக்காக வருவார்கள் அவர்கள் தொழுகைக்கு நீயத்து வைத்து அல்லாஹ் என்ற தக்பீரை கட்டிவிட்டு கையை விட்டு விடுவார்கள் அப்ப செய்தான் அவருடைய உள்ளத்திலே நீ சரியாக தக்பீர் கட்டவில்லை என்று ஒரு சந்தேகத்தை உருவாக்குவான் அதற்கு அவர் கட்டுப்பட்டு விடுவார் தக்பீரை கட்டிவிட்டு நான் சரியாக கட்டவில்லை என்று கையை விட்டு விடுவார் மீண்டும் கட்டு இப்படியே அவர் செய்து கொண்டிருப்பார் இமாம் சூரத்தில் பாத்தியாவே முடிந்து முடிந்துவிடும் இவரால் தக்பீர் கட்டிக்கொள்ள முடியாத நிலையில் அவர் என்ன செய்வார் தடமாறிக்கொண்டிருப்பார் இந்த வஸ்வஸ் இந்த குழப்பம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது ஊசலாட்டம் அது அதாவது அவனை மார்க்கத்தை விட்டும் குழப்புவதற்காக அந்த நீயத்து சரியாக படவில்லை என்ற ஒரு எண்ணத்தை அவனுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை உருவாக்கி அந்த மனிதனை கொண்டிருப்பான் இது ஒரு விதம் இதே போன்று சிலர் அல்லாவுடைய குருவானில் இருந்து சரியான தெளிவான ஆதாரங்கள் இருந்தாலும் நபி மொழிகளிலே தெளிவான ஆதாரங்கள் காண்பிக்கப்பட்ட பின்னரும் உள்ளத்திலே சந்தேகம் ஏற்படும் இது சரியாக இருக்குமா செய்யவில்லையே அவர்களிடத்தில் இது காணப்படவில்லையே முன்னால் உள்ளவர்கள்லாம் வேறு விதமாக சொன்னார்களே அப்ப இந்த ஹதீஸ் எப்படி வந்தது இந்த குருவான் வசனம் எப்படி வந்தது இது யூதர்களால் கட்டப்பட்டிருக்குமோ இது யூதர்கள் இறக்கின குருவானாக இருக்குமோ என்றெல்லாம் என்ன செய்வார்கள் வீணான சந்தேகங்களை உள்ளத்தில் ஏற்படுத்தி இவ்வாறான குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் அப்ப இந்த செய்தான் யாரு என்ன நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் கேட்டான் செய்த ஜின்ல இருப்பான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் அவன் தான் செய்தான் மனிதன் இதே வேலையை செய்வான் அவனை செய்தாக நம்ம பார்க்கறதில்ல மனிதன் நம்ம கொண்டிருப்பான் ஹதீசிற்கும் மாற்று கருத்து சொல்லுவான் நம்ம வேற கொள்கை தானே நம்ம வேற தானே நம்ம முன்னோர்கள்லாம் இப்படித்தானே இருந்தாங்க அப்ப ஏன் நம்ம மாறணும் இப்படி சொல்லுவான் ஒண்ணு சிந்திக்கணும் சௌதர்கள இப்ப இந்த சத்தியத்தை சொல்லக்கூடியவங்களும் அல்லது மதுகபுவாதிகளாக இருக்கிறவங்களும் உதாரணமா ஒரு பயான் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கொத்துபா நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கொத்துபாவில் என்ன சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க ஹதீஸை தான் சொல்லுவாங்க புகாரில வருதுன்னா சொல்றாங்க முஸ்லிம்ல வருதுன்னா சொல்லுவாங்க அபுதாவுதுல வருதுன்னா சொல்லுவாங்க நாங்களும் தான் சொல்றோம் அபூதாவுதுல வருது புகாரில் வருது முஸ்லீமில் வருது குருவான் இந்த அத்தியாயத்தில் வருதுன்னா சொல்கிறோம் அவங்கள தான் கொத்துவால் சொல்லுவாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் தனக்கு எது ஆதரவான கருத்தாக இருக்கிறதோ அந்த செய்திகளை சொல்கிறது எது நம்ம கருத்துக்கு முரணான செய்திகளாக இருக்குதோ அது சொல்கிறல்ல இந்த மாதிரியான நிலைப்பாடுகளும் என்னதான் செய்தானியத்தான கொள்கை தான் அப்போ அல்லாஹ் குருவானில் கேட்குறான் அஃபத்து மினூன பிபால் கிதாப் வ தக்ஃபுரூன பிபால் குர்வானில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா அல்லா கேட்கிறான் குர்வானில் சிலதை ஏற்றி சிலதை மறுக்கிறீர்களா ஃபமா ஜெசா உல் காஃபிரின் அல்ல எப்படி கேட்குறான் பாருங்க அப்படியான காஃபிர்களுக்கு என்ன தண்டனை இந்த உலகத்தில் இழிவும் மறுமையில் பன்மடங்கான தண்டனை அல்ல சொல்கிறான் உலகத்தில் இழிவு அவர்களுக்கு தண்டனை மறுமையில் பன்மடங்கான தண்டனை அல்ல சொல்கிறான் அப்போ ஃபமா ஜெசா உல் காஃபிரின் இப்படி குருவானை சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறார்களே அப்படிப்பட்ட காவிர்களுக்கு அப்போ அவர்களை அல்லா நிராகரிப்பாளர்கள் என்று சொல்கிறான் குர்வானில் சொல்லப்பட்ட அத்தனை வசனத்தை நம்ப வேண்டும் நபிமொழிகள் சொல்லப்பட்ட சகிகாக இருந்தால் அத்தனையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதில் சந்தேகம் வரக்கூடாது ஊசலாட்டங்கள் உண்டாக கூடாது எனவே அப்படியான ஊசலாட்டங்களை செய்தான்கள் உருவாக்குவார்கள் என்று அல்ல சொல்கிறான் யுவஸ்வி சுஃபி சுதூரின்னாஸ் மனிதர்களுடைய உள்ளங்களில் சந்தேகங்களை ஏற்படுத்துவார்கள் அவங்க யார் மினல் ஜிஸ் மனிதனிலும் இருப்பார்கள் ஜின்களிலும் இருப்பார்கள் இந்த கொள்ளணும் யார் குருவான் சும்னாவுக்கு எதிராக குழப்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களே தான் நல்லா இங்கே சொல்லுகிறான் செய்தான் என்பவன் உங்களுடைய எதிரி உங்களை தன்னுடைய கட்சியாக சேர்த்து நரகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கவன் அழைக்கிறான் என்ற சொல்லி காட்டுறான் இன்ன அதாவது அதுவான் நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்னமா எது தனக்கு சொந்தமான அந்த கட்சிகளை அவன் எதுக்கு அழைக்கிறான் என்று கேட்டால் நரகவாசிகளாக அவர்களை ஆக்கி கொள்வதற்காக அவன் அழைக்கிறான் என்னெல்லாம் சொல்றான் அதே போல சொல்றான் சூரத்துல் வக்கரா இருநூற்றி அறுபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்கிறான் உங்களுக்கு வறுமையை கொண்டு ஏவுவான் தர்மம் கொடுக்காத பணத்தை நீ உழைச்ச பணம் இதை கொடுத்த அவன் பிள்ளைக்கு இல்லாம போயிடும் ஒரு சொத்து அழிஞ்சு போயிடும் நீ உழைச்ச பணத்தை ஏன் கொடுக்குறா இப்படி என்ன செய்வான் வறுமை உனக்கு ஏற்படும் என்று அவன் உனக்கு ஏவுவான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்ன செய்தான் சைத்தான் எப்பொழுதும் உங்களுக்கு வறுமையை கொண்டு ஏவுவான் அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்றான் ஜக்காத்து கொடுக்க சொல்றான் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற சொல்கிறான் இதுகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு வரும் பொழுது ஒரு வேலை கணவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மனைவி அவனை எதிர்ப்பாள் மனைவி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கணவன் எதிர்ப்பான் அல்லது பிள்ளைகள் எதிர்ப்பார்கள் இப்படி யார் மூலமாக யாவது செய்தான் என்ன முயற்சி பண்ணுகிறானென்றால் என்றால் உங்களை வழி கெடுக்கணும் எப்படியாவது வழி தவற செய்ய வேணும் எந்த வழிகளால் ஊடுருவினால் வெற்றி பெறலாமோ அந்த வழிகளில் எல்லாம் செய்தான் என்ன செய்வான் உங்களுக்கு அவன் முயற்சி பண்ணுவான் மானக்கேடான விடயங்களை செய்யுமாறு உள்ளத்துல ஆசைகளை ஊட்டுவான் தேவையில்லாதவைகளை பார்ப்பதற்கு நம்மை தூண்டுவான் மனதில் தப்பான எண்ணங்களை உருவாக்குவதற்காக என்னென்ன காரியங்களை பார்த்தால் நமக்கு தப்பெண்ணம் உண்டாகுமோ அப்படியான விடயங்களை எல்லாம் என்ன செய்வான் தூண்டுவான் மானக்கேடான விடயங்களை உங்களுக்கு செய்யுமாறு அவன் தூண்டுவான் வல்லாகுக்கும் மகபரத்தம் தெரியுமா தன்னிடம் இருக்கிற மன்னிப்பை பெறுவதற்காக நீங்கள் வாருங்கள் அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அவன் ஏவுவான் தர்மம் கொடுத்தால் மறுமை உங்களுக்கு பன்மடங்காக தருவேன் அல்லா சொல்றான் ஒரு நெல்லு விதைத்தால் எப்படி நூறு முதல் எழுநூறு வரைக்கும் அதை விளைந்து விளைச்சலை தருகிறதோ அது போன்று நீங்கள் கொடுக்கின்ற ஒரு தர்மம் மறுமையில் எழுநூறு மடங்காக அது அபிவிருத்தி ஏற்படுத்தும் அல்ல சொல்றான் ஜக்காத்துங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அண்ணம்மா வளர்ச்சி என்றுதான் அதுக்கு அர்த்த மரபிலை அப்ப நீங்க ஜக்காத்து கொடுத்தால் தர்மம் கொடுத்தால் அது உங்களுக்கு அந்த சொத்து வீணாகிறது கிடையாது மறுமையில் அது உங்களுக்காக வளர்ந்து கொண்டிருக்கும்னு சொல்லி அல்ல சொல்றான் வளர்ச்சியை அது ஏற்படுத்தும் அப்ப செய்தான் வந்து என்ன செய்வான் அதனால் வறுமை உண்டாகும் உனக்கு ஏவுவான் அல்லாஹ் சொல்றான் வறுமை உண்டாகும் என்று உனக்கு அதை தடுப்பான் அதை செய்ய விடாம என்ன செய்வான் உன்னை தடுப்பான் மானக்கேடான விடயங்களை செய்யுமாறு அவன் ஏவுவான் ஆனால் அல்லாஹ் மன்னிப்பின் பக்கம் வருமாறு உனக்கு ஏவுவான் அதே மாதிரி அல்லாஹுடைய அருளை அவன் மறைத்து வைத்திருக்கிற சுவனத்தை நீங்கள் அனுபவிப்பதற்காக அவன் உங்களை ஏவுவான் வல்லாகு வாசி அவன் அலீம் அல்லாஹு தாலா மிக விசாலமான அறிவுடையவனாக இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் தயாளத் தன்மையுடையவன் உடையவன் விசாலமான அறிவு படைத்தவனாக இருக்கிறான் என்று கட்டுப்படாதீர்கள் ஏவல்களுக்கு கட்டுப்படாதீர்கள் அல்லாஹ் அவன் விசாலமான அறிவாளன் அந்த அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த உபதேசங்களை பின்பற்றுங்கள் செய்தானுக்கு வழிபடாதீர்கள் என்று அல்லாஹு வசனத்தில் சொல்றான் அதே போல் அன்பு சகோதரர்களே செய்தான் அவனை அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் சாபமிட்டு அவனை மலக்குகளோடு இருந்தவனை வெளியில் தூக்கி போடுகிறான் இந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது பெரும்பாலும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருப்போம் ஷைத்தான் மலக்குகளோடு இருந்து வீசப்பட்டான் அல்லாவுக்கு அதாவது ஆதம் நபியை படைத்த நேரத்தில் அல்லாஹ் ஆதமுக்கு சிரம்பணியுமாறு அல்லா கட்டல் இடுகிறான் அல்லாஹ் படைத்து மண்ணால் படைத்து ஆதமுக்கு சிரம்பணியுமாறு அல்லா கட்டளையிட்டான் அப்போ எல்லா மலக்குகளும் எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள் ஏன் சஜதா செய்தார்கள் என்றால் இது அல்லாவுடைய கட்டளை நபி ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவராக இருக்கட்டும் மலக்குகளை விட குறைந்த அந்தஸ்து உள்ளவராக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சுஜூது கட்டளை யார் அல்லாட கட்டளை செய்ய சொன்னது அல்லாட கட்டளை அதனால் மலக்குகள் எல்லாரும் கட்டு கட்டுப்பட்டார்கள் ஆனால் செய்தான் என்ன செஞ்சான் அபாவஸ்தக்கு அதுக்கு மறுத்து பெருமை அடித்தான் மறுத்து தன்னை விட ஆதம் தரத்தில் கீழ்த்தரமானவர் நான் உயர்ந்தவன் என்று செய்தான் என்ன செய்தான் அதை மறுத்து பெருமை அடித்தான் அல்லா சொல்றான் அதனால் அல்லா என்ன செஞ்சான் அவனை அங்கிருந்து வெளியேற்றினான் அங்கிருந்து வெளியேற்றினான் அல்லாஹூத்தலாம் அப்ப வெளியேற்றும் பொழுது சபிக்கப்பட்டவனாக இழிவுபடுத்தப்பட்டவனாக அவன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டான் அல்ல சொல்றான் அந்த நேரத்தில் செய்தான் அல்லாவிடத்தில் ஒரு வரம் கேட்கிறான் என்ன வரம் கேட்டான் என்றால் அல்லா சொல்லி காட்டுகிறான் கால அன் இறைவா இது உலகத்தை எல்லாம் அழித்து மீண்டும் இந்த மக்களை எல்லாம் எழுப்புவாயே அந்த நாள் வரைக்கும் நானும் வாழ்ந்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் தருவாயாக அல்லா கிட்ட அப்ப அல்லா என்ன செஞ்சான் அவனுக்கு அவகாசம் கொடுக்கிறான் என்ன செய்யறான் உனக்கு அவகாசம் இருக்குது கால இன்னக்கு மினல் முன்தரீன் நீனும் அந்த அவகாசத்தோட மரும வரைக்கும் வாழலாம் அல்லா ஒரு அவகாசம் கொடுக்கிறான் அல்லா ஒன்றை செய்தால் அந்த வாக்கை மாட்டான் இது செய்தானுக்கு தெரியும் உடனே செய்தான் என்ன தனக்கு வாழ்ந்து கொள்வதற்கான அல்லாவிடம் கேட்டு பெற்ற பின்னால் அதை அவனுக்கு வழங்கியதற்கு பிறகு இந்த செய்தான் என்ன செய்டத்தில சொல்லுகிறான் யா அகவை இந்த ஆதமின் மூலமாக நான் வழிதவர செய்யப்பட்டேன் இந்த ஆதமின் மூலமாக நான் இருந்த அந்தஸ்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டேன் அதனால் இந்த ஆதமை இந்த மனிதனை நான் எப்பொழுதும் வழிகெடுப்பேன் எப்படி கெடுப்பேன் தெரியுமா உன்னுடைய நேரான பாதையை விட்டும் அவர்களை வழிதடுப்பேன் இப்ப செய்தான் அல்லா கிட்ட சொல்றான் இந்த மனிதன் என்ன செய்ய மாட்டேன் உன்னுடைய நேரான பாதையில் போக விட மாட்டேன் அப்ப நீ எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அந்த பாதையில் இந்த மனிதனை வாழ விட மாட்டேன் என்ன செய்வேன் உன்னுடைய நேரான பாதையில் செல்லுவதை விட்டும் அவர்களை நான் வழிகெடுப்பேன் அல்ல சபதமுர் செய்தான் அன்பு சகோதரர்களே அல்லா என்ன செய்தான் இன்னும் சொல்றான் அதை செய்தான் சும்மல்ல ஆத்தி அன்னகும் பின் பைனி ஐதீகம் அந்த மனிதர்களுடைய முன்புறத்தால் வருவேன் பின்புறத்தால் வருவேன் இடப்புறமாக வருவேன் வலப்புறமாக வருவேன் இப்படியெல்லாம் வந்து இந்த பாதையில் உன் நேர்வழியில் செல்ல விடாமல் அவர்களை நான் வலிதாவற செய்வேன் என்று சொல்றான் பார்த்தீங்களா அந்த செய்தான் அண்டைக்கு விட்ட சபதத்துல உறுதியாக இருக்கிறான் அவன் என்ன சொல்றான் இந்த மனிதனை வழிகெடுக்கிறதுக்காக அவன் முன் வருவேன் அவன் பின்பக்கத்தால் வருவேன் இடப்பக்கத்தால் வருவேன் வள பக்கத்தால வருவேன் எல்லா பக்கத்தாலையும் வந்து உன்னுடைய நேர் வழியை பின்பற்ற விடாமல் அவனை வழி செய்வேன் அன்று சொன்ன சபதத்தை செய்தான் இன்று வரைக்கும் செய்தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் அப்போ நபிகள் அரசு சொன்னாங்க சைத்தான் என்ன செய்வானாம் அவனுடைய சிம்மாசனத்தை செய்தான்களுடைய தலைவன் பெரிய தலைவன் அவனுடைய சிம்மாசனத்தை அவனுடைய அமரும் அந்த நாற்காலி என்ன செய்வான் கடலுக்கு மேலே தண்ணியில் போட்டுக்கொள்வானான் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய செய்தான்களை எல்லாம் அழைத்து சொல்லுவானாம் இந்த சமுதாயத்தில் போயிட்டு நீங்கள் இந்த மக்கள் எல்லாம் வழிகெடுக்கணும் அப்படி அவனோடய படையை அனுப்பி வைப்பான் இந்த செய்தான்கள் ஒவ்வொரு மனிதர்களிட்டையும் வருவான் வந்து என்ன செய்வாங்க இந்த மனிதன்கிட்ட எல்லா விடயங்கள்லையும் அவன் போயிட்டு வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வான் கடைசி அவர் செய்தான் என்ன செய்வான் கணவு மனைவிக்குள்ளே பூருவான் பூந்து ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துவான் மனைவி கிட்ட கண கணவனை பற்றி மூட்டுவான் கணவனுக்கிட்ட மனைவியை பற்றி சொல்லி கொடுப்பான் ரெண்டு பேருக்கு மத்தியில் வாக்குவாதத்தை ஏற்படுத்துவான் இப்படியே வாக்குவாதத்தை ரெண்டு பேர் உள்ளத்துலேயும் தவறான எண்ணங்களை தூண்டி அதான் என்ன செய்வான் மானக்கேடான விடயங்களெல்லாம் தூண்டுவான் இல்லாத இதெல்லாம் சொல்லுவான் சொல்லி இறுதியாக ரெண்டு பேரும் வாக்குவாதப்பட்டு கடைசியில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க இப்போ செய்தான் வருவான் எல்லாம் முடிச்சுட்டு தலைமை சைத்தான சந்திக்க வருவான் ரசூல சொன்ன செய்தி வந்தோன்னே அந்த செய்தான் தலைவன் கேட்பான் இந்த சமூகத்தில் என்னென்ன செஞ்சீங்க என்னென்ன அட்டகாசம் செய்வீங்க யாருக்கெல்லாம் வலிதவரி செய்தீங்க என்று சொல்லக்கூட இவன் சொல்லுவான் இந்த சைத்தான் சொல்லுவான் தலைவன் கிட்ட சொல்லுவானா நான் ஒரு கனவு மனைவிக்குள்ளே பூந்து அவங்களுக்குள்ள வாக்குவாதத்தை உண்டு பண்ணி தவறான சிந்தனைகளை தூண்டி கடைசியில் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டே வந்துட்டண்டு இப்ப செய்தான் என்ன செய்வானா அவனை முன்னுக்கு எடுத்துட்டு பாட்டுவானோ தனக்கு பக்கத்துல அவன் எடுத்துக்கொள்வான் என்ற சூழ்நிலை இந்த செய்தானுடைய அட்டகாசத்தை பற்றி ரசம் சொல்லி காட்டுறாங்க இந்த அளவுக்கு மிக மோசமாக சைத்தான் நமக்குள்ள ஊடருவி கனவு மனைக்குள்ள ஏற்படுத்தி இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த சைத்தான் என்ன செய்வான் உங்களை வழிகெடுத்துடுவான் எப்படி நரகத்துக்கு கொண்டு போகலாம் என்பதற்காக அவன் முயற்சி செய்வான் இன்னும் சொன்னாங்க ரசூல்லா ஒரு மனிதன் தூங்குவான் சுபோவுக்கு தூங்குவான் சுபோவுடைய நேரத்தில் முழிப்பு வரும் சைத்தான் வந்து சொல்லுவானா அவனுக்கு மூணு முடிச்சு போடுவான் சைத்தான் ரசோல சொல்கிறாங்க மூணு முடிச்சு போட்டுட்டு சைத்தான் சொல்லுவானா இன்னும் நேரம் இருக்கு தூங்கு சூரியன் உதிக்கும் வரைக்கும் சுபோ அப்படித்தானே விளங்கி வச்சுருக்கோம் சூரிய உதிக்கும் வரைக்கும் சுபோவுக்கு டைம் இருக்குது தூங்கு தூங்கு முடிச்சு தூங்கு வச்சிருவான் கடைசியில் என்ன செய்யும் சரியாக அந்த கடைசி நேரத்தில் எழுமையிட்டே இப்போ டைம் பயத்தில் ஒரு புற கலா செய்வோம் அல்லது நாளைக்கும் சுபம் இருக்குது தானே இப்படி ஒரு ஏ ஊற்றுவான் இப்படியே மனிதன் வழி கெடுப்பான் ஒரு நாளும் தவற சொல்லி வழி எடுக்க மாட்டான் தவறான வழியில் தூண்டி நம்ம வழி எடுக்கிறதில்ல எப்போவுமே நல்லதை தூண்டுற மாதிரி நம்ம வழி கெடுப்பான் அப்போ இண்டை விட்டுட்டாலும் ஜும்மாவிலருந்து தொலகை எடுத்துருவோம் ஜும்மாவில் தவிர்த்தா வார ஜும்மாவிலிருந்து தொழுகை எடுத்துருவோம் நாளையிலிருந்து இருந்து தொழுவோம் இப்படி செய்த என்ன செய்வான் நல்லதை ஏவுற மாதிரி தான் நம்மை வலித வர செய்வான் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறாங்க எனவே இந்த செய்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது அதனால ரசுலா சொன்னாங்க விழித்த உடனே எலும்பின உடனே என்ன செய்யுங்க மூக்குல தண்ணிய போட்டு மூணு தரம் சிந்திடுங்க ரசூலா சொன்ன செய்தி இரவையில் சுபோகுக்காக தஹஜுதுக்காக நாங்கள் எலும்பினால் மூன்று முறை தண்ணியை மூக்கில் இட்டு மூக்க சிந்திடுங்கன்னாங்க பல்ய்சன் சலாசன் மூன்று முறைகள் மூக்கை சிந்தி விடுங்கள் தண்ணீரை எடுத்து மூக்கு மூக்கை சிந்திடணும் இது உழுவெடுக்கிற நேரத்தில் நாங்கள் கட்டாயம் செய்யணும் இது பரலு நிறைய பேர் சுண்ணாண்டு விளங்கி வச்சிருக்கிறாங்க உழுவெடுக்கிற நேரத்தில் மூக்குக்கு தண்ணி போடுறது இருக்குதே நாசிக்கு தண்ணி இதை சுண்ணாண்டு நாங்கள் விளங்கியிருக்கோம் சுண்ணா கிடையாது அது பரலு கட்டாயம் செய்யணும் என்ற சூழ்நா சொன்னாங்க நோம்பாளியாக இருக்கிற நேரத்தில் நீங்க மிகைப்பாக செய்யாதீங்க ஆனா மூக்குக்கு தண்ணி செலுத்தணும்னாங்க நோம்பாலியாக இருந்தால் கூட செய்யணும்ன்றாங்க ரசூல்லா அப்போ அது ஃபரலா இல்லையா ஃபரல் கட்டாயம் செய்யணும் அதுக்குரிய விஷயங்கள் நீங்கள் படிக்கலாம் அது கட்டாயம் வாஜிபு அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க சுபவு கிளம்பினா செய்தான் அவங்கள தொலை மாட்டான் தூக்கத்தை தருவான் தூங்க வச்சு கொண்டே இருப்பான் அதனால் என்ன செய்யுங்க எலும்பின உடனே ஃபல் எஸ் சன் சிர் சலாசன் மூக்க மூன்று தானே செஞ்சிருங்க இன்ன செய்தான எபீத்து அல ஹைசுமிகி உங்களுடைய மூக்கு அந்த துவாரத்தினுள்ளே அந்த சைத்தான் இரவு கழிப்பான் அப்போ சைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது இன்னும் சொன்னாங்க ரசுல்லா ஒரு மனிதன் வந்து வீட்டுக்குள்ள பொழுது வீட்டுக்குள் நுழையும் துவாவை ஓதவில்லை என்றால் சைத்தான் வீட்டுக்குள்ள வந்துடுவானா வந்துட்டு சொல்லுவான் வந்து ரசிவான் இன்றைக்கு எனக்கு தங்கு மடம் கிடைச்சிட்டு அப்படி சொல்லுவான் சாப்பிட உட்காந்துட்டு பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சேர்ந்து சாப்பிட்டுருவான் சாப்பிட்டு போட்டு சொல்லுவானா எனக்கு இன்றைக்கு தங்கு நடமும் கிடச்சிட்டு சாப்பாடும் கிடச்சிட்டுன்னு சொல்லுவானா அதனால் நாங்கள் இந்த துவாக்கள் எல்லாம் கட்டாயம் பேணணும் செய்தானுக்குரிய இடத்தை கொடுக்க கூடாது நம்மோடு சேர்ந்து சாப்பிடுவான் நம்மோடு சேர்ந்து வீட்டுக்குள்ள தூங்குவான் அதனால வீட்டுக்குள் நுழையும் பொழுதே வீட்டுக்குள் நுழையும் துவாவை ஓதி அங்கேருந்தே அவனை களைச்சிடணும் மறு சாப்பிட்ற இடத்துக்கு வருவான் பிஸ்மில்லா சொல்லி அவன் அங்கேருந்தே விரட்டிடணும் அப்போ சைத்தான் வரமாட்டான் அதனால ரசூலா சொல்றாங்க மாலை நேரமாகிவிட்டால் மாலை நேரமாகி விட்டால் நேரமாகிவிட்டால் உங்களுடைய வீட்டு கதவுகளை மூடுங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிக் கொள்ளுங்கள் ஜன்னல்களை மூடிவிடுங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் பிஸ்மில்லா சொல்லப்படும் எந்த ஒரு வாசலையும் சைத்தான் திறக்க மாட்டான் அல்லா உடைய சொன்னார்கள் சஹிஹான் ஹதீஸ் அதே போன்று பாத்திரத்தில் நீங்கள் தண்ணீரை வைத்தால் அந்த பாத்திரத்தை பிஸ்மில்லா என்று மூடுங்கள் அல்லது உங்களுக்கு மூடுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லையா ஒரு குச்சியை எடுத்து பிஸ்மில்லா என்று அதற்கு மேலால் வைத்து விடுங்கள் அந்த பாத்திரத்தை சைத்தான் திறக்க மாட்டான் ஒரு வீட்டை எப்படி பாதுகாக்கணும் அதே போல நேரமாகிவிட்டால் உங்கள் குழந்தைகளை வெளியில் விடாதீர்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் இந்த வெளியிலே பரவி கிடக்கிறான் உங்கள் குழந்தைகளை வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளை வெளியில் விடாமல் தடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் கழித்து விட்டால் குழந்தைகளை விட்டு விடுங்கள் தீங்கு இருக்காது அப்ப இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இந்த செய்தானுடைய விளையாட்டை விட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று கணவன் மனைவியாக நீங்கள் தூங்கும் பொழுது அதற்குரிய பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது அந்த துவா அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அதை ஓதவில்லை என்றால் உங்களுக்கு உருவாகும் குழந்தைகள் அவன் விளையாடி விடுவான் சொல்ல சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான பல இடங்களில் செய்தான் நம்மை ஊசலாட்டம் பண்ணி நம்மை வழிகெடுத்து விடாமல் இருப்பதற்காக அல்லாவுடைய தூதர் நிறைய வழிகளை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையில் படிக்க வேண்டும் அந்த துவாக்களை எல்லாம் நாம் பேண வேண்டும் அப்படியே பேணி நடக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நமக்கு உருவாகின்ற குழந்தை நல்ல குழந்தைகளாக நல்ல வீடாக ஒரு சாலிகான ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறும் அதனால் சைத்தானியத்தான சிந்தனைகளுக்கு கடன் கொடுக்க அந்த சிந்தனைகள் நமக்கு வரும் பொழுது அதை விட வேண்டும் செய்தானை விரட்டுவதற்கான அவுராதுகளை நாம் ஓதி அந்த செய்தான்களை விரட்டி விட வேண்டும் எனவே அந்த செய்தான் சபதம் விட்டபடி முன்னாலும் பின்னாலும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் வந்து நேர்வழியில் அவனை செல்லவிடாமல் நான் வலித அவரை செய்வேன் என்று அல்லாவிடத்தில் அன்று செய்தான் சபதம் விடுகிறான் அன்பு சகோதரர்களே அந்த செய்தான் சபதம் விட்டு விட்டு என்ன சொல்லுகிறான் இறைவா இந்த மனிதர்களில் அதிகமானவர்கள் உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாகத்தான் நீ பார்ப்பான் அந்த அளவுக்கு வழிகடு பண்ணுறான் நம்ம பார்க்குறோம் பாருங்க மனித சமூகத்தில் பெரும்பாலானவங்க நேர் வழியில் இருக்கிறாங்களா பெரும்பாலானவங்க தவறான வழியில் இருக்காங்களா சிந்திச்சு பாருங்க தொழுவுறவங்க அதிகமா தொழாதவங்க அதிகமா சிந்திச்சு பாருங்க அப்போ செய்தான் சொல்கிறான் இறைவா உன்னுடைய இந்த மனித சமூகத்தில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி கட்டவர்களாகத்தான் வச்சிருப்பேன் உனக்கு நன்றி செலுத்துறவங்களா விட மாட்டேன் அப்படி செய்த சபதம் விட்டுட்டு அந்த சபதத்தை நிறைவேற்றி மனிதர்களை நரகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார் அப்போ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஜின் செய்தான் அந்த ஜின் செய்தான் என்று சித்திக்காதீங்க எந்த செய்தான் மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ் அதை உள்ளத்தில் வச்சுக்கோங்க மனிதன்லையும் இருக்கிறான் ஜின்கள்லையும் இருக்கிறான் யாரு குருவான் சுண்ணாவுக்கு எதிராக மனிதனை குழப்பி விடுகிறானோ அவன் ஜின்னாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அவன் செய்தான் அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதை நாங்கள் உள்ளத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுத்தாலை இன்னும் சொல்லுகிறான் கால அந்த ஷைத்தான் சொன்னதாக சூரத்துல்ஹ ஹஜூர் முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது வசனத்தில் அல்ல சொல்லுகிறான் காலை அந்த ஷெயித்தான் சொன்னான் ரப்பி பிம அதுவைத்தனி என்னை நீ வழிதவறச் செய்ததற்காக இந்த ஆதமுக்காக என்னை உரிய இடத்தில் இருந்து நீ தூக்கி வீசினாயே என்னை எரியப்பட்டவனாக சபிக்கப்பட்டவனாக என்னை அனுப்பிவிட்டாயே அதற்காக இந்த மனிதனுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா இந்த பூமியில் உள்ள அநியாயங்கள் பாவங்கள் அத்தனையையும் இந்த மனிதனுக்கு அலங்கரித்து காட்டுவேன் மனிதன் பார்வையில் நன்மையை விட தீமையான காரியங்கள் தான் படும் தொழுவுறது சோம்பரமாக இருக்கும் தூங்குறது சந்தோஷமா இருக்கும் ஹராமாக பணம் உழைக்கிறது சந்தோஷமாக இருக்கும் ஹலாலாக உழைக்கிறது அவனுக்கு கஷ்டமாக தோண்டும் இப்படி செய்தான் சொல்றான் பில்லர் பூமியிலே உள்ள எல்லாம் அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவேன் அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு நல்லது மாதிரி விளங்கும் எப்படியோ இதை செஞ்சிடணும் இந்த தவறுகளை செய்கிறதுக்கு அவ்வளவு இன்பத்தை நமக்கு ஊட்டுவான் செய்தான் சொல்லி போட்டா சொல்றான் இன்னும் அஜ்மீன் இந்த அனைத்து மனித சமூகத்தை நான் வழிகெடுப்பேன் என்று செய்தான் சொல்றான் இது கிட்ட சபதம் எடுக்கிறான் இல்லா ஐபாத கமின்கும் முஹ்லசீன் ஆனால் மன தூய்மையோடு உனக்காகவே என்று யார் அடிபணிவார்களோ அந்த அடியார்களை என்னால் வழி கிடைக்கலாது அது முடியாது யார் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய குர்வானுடைய அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நபிகளாருடைய போதனைகளுக்கு கட்டுப்பட்டு உள்ளத்தால் முகுலிசாக இஹ்லாசாக அல்லாவுக்காக என்று

அல்லாட வார்த்தைகள் அதிகமாக காதல கேளுங்க அந்த குருவானுடைய ஓசைகள் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள கவலைகளை போக்கிவிடும் சொல்லி குருவான் அதாவது நிச்சயமாக இந்த குருவான் மனிதனுடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தும் என்று அல்லாவுடைய குருவானை கொண்டு அவர்களுடைய உள்ளம் அமைதி அடையும் என்ன கவலை வந்தாலும் குருவான் ஓதுறதை கேட்டால் கவலை போயிடும் என்ன துன்பம் வந்தாலும் வாழ்க்கையில் அல்லாவுடைய குருவானுடைய வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது அலா விதிக்கிற நூல் குழு அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாவின் திக்கரை கொண்டு அந்த குருவானை கொண்டு உங்களுடைய உள்ளம் அமைதி அடைந்து விடும் அல்லா சொல்றான் அப்ப நமக்கு ஒரு கவலை வந்தா ஒரு சஞ்சலம் வந்தா ஏதோ ஒரு துன்பம் குடும்பத்தில் நடந்துட்டா உதவு செஞ்சுட்டு குருவான் எடுத்து ஓதுங்க ஏதாவது குருவான் ஓதுறதை போட்டுட்டு காதால கேளுங்க ரசிங்க நிச்சயமாக உள்ளத்தில் இருக்கிற கவலை போயிடும் ஒரு நல்ல உணர்வு நமக்கு ஏற்படும் அல் குர்வானை எப்பவும் கேட்க வேண்டும் சோதர்களிகளை நபிகள் ஆர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு நபித்தோழரை அழைத்து பக்கத்தில் அமர வைத்து அல் குர்வானை ஓத சொன்னார்கள் அந்த நபித்தோழர் அல்குருவானை ஓதினார்கள் அல்லாவுடைய தூதர் அழகாக ஓதுவார்கள் அவர்கள் உள்ளத்தில் குருவான் நிறைந்திருந்தது குருவானுடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு உலகத்தில் இருந்தது என்று ஆயிசனத்தில் சொல்கிறாங்க அப்போ ஒரு நபித்தோழர் கேட்டார் ஆய்சனாயிட்டு வந்து ரசூலை கைஃபக்கான குழுக்குரு ரசூல் இல்லை அது சில ரசூலம் ரசூலோட பண்பாடு எப்படி இருந்துச்சு அவள் என்ன கேட்டாங்க வாழ்க்கையில் குருவான் ஓதுறீங்களா அனு கேட்குறாங்க ஆயிசனாய் ஆமான்னு சொல்கிறாரு அப்போ அந்த குருவான் தான் அவரோட வாழ்க்கை ரசூலோட வாழ்க்கை என்னான்னு கேட்டால் அந்த குருவான் தான் அப்படி சொல்கிறாங்க அப்படியான ரசூலெல்லாம் ஒரு நபித்தோடர் அழைத்து பக்கத்தில் அருகாமையில் அமர வைத்து அல் குருவான ஓத சொல்கிறாங்க அவர் ஓதுறார் ஓதிக்கொண்டு போகும்பொழுது பொழுது இடையில ரசூலில் ஹஸ்பி என்று சொல்கிறாங்க போதும் போதும் நிறுத்து நிப்பாட்டிட்டு நிமிந்து பார்க்குறாரு ரசூலோட கண் ரெண்டாலையும் கண்ணீர் அப்படியே வழியுது குருவான் ஓதுறது கேட்டு அழுகுறாங்க நாளை மறுமையிலே அல்லாவை தனிமையில் உட்கார்ந்து அமர்ந்து அழுத கண்ணீருக்காக அந்த இளைஞனுக்காக அல்லாஹ் மறுமையில் அரிசின் நிழல் தருவதாக நாம் கடந்த ஒரு நிகழ்வில் நாம் பார்த்தோம் அந்த கண்ணீர் நம் கண்களால் வர வேண்டும் குருவானுடைய ஓசையை கேட்டு நம்முடைய உள்ளம் அமைதி அடைய வேண்டும் அதன் மூலமாக செய்தான் நம்மை ஆதிக்கம் செலுத்துவதை விட்டு ஓரமாகி விடுவான் அந்த நல்ல வார்த்தைகளை நம்முடைய காதுகளில் கேட்பது மட்டுமல்ல அந்த குருவானை படிக்க வேண்டும் வாழ்க்கை அல் குருவானை நீங்கள் படிக்க வேண்டாமா உங்களுடைய உள்ளங்கள் தாளிடப்பட்டிருக்கிறதா உங்கள் உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றவா ஏன் படிக்க மாட்டீர்கள் வழக்கது எஸ் நல் குருவான் குருவானை நீங்கள் ஓதுவதற்காக படிப்பதற்காக நான் இலகு படித்திருக்கிறேன் பகல் அதைப் அதை படிப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அல்லா கேட்கிறான் சிந்தியங்கள் சகோதரிகளே எதற்கெல்லாம் எல்லாம் எவ்வளவோ நேரம் நாம் அல்லாவுடைய வேதத்தை படிப்பதற்காக நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக சொருக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த குருவானை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை படிக்கிறோம் எத்தனை தடவை ஓதுகிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை வசனங்களை விளங்குகிறோம் சிந்தியுங்கள் சகோதரிகளை செய்தான் நம்மை வழிகெடுக்க மாட்டானா மார்க்கம் தெரியாத பொழுது இலகுவாக நம்மளை வலிதவர செய்து விடுவான் தவறான எண்ணங்களை உள்ளத்தில் ஊட்டி தவறான சிந்தனைகளை ஊட்டி இந்த உலகத்தில் உள்ள அனாச்சாரங்களை இன்பமாக நமக்கு காட்டி அல்லா செய்தான் நம்மை வழிதவர செய்து விடுவான் அவனுடைய சபதத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான் அவனுடைய சபதத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சல்லாவுல சென் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே இடத்திலே இந்த செய்தான் உங்களை வழிகெடுக்க முடியாது என்று அவன் நிராசை அடைந்து விட்டான் சஹாபாக்கள்கிட்ட சொன்ன செய்தி எல்லாம் வழிகெடுக்க முடியாது குருவானையும் ஹதீஸையும் விளங்கி நேர்வழியில் இருக்கின்ற உங்களை இலகுவாக வழிதவரச் செய்ய முடியாது என்பதிலே அவன் நிராசை அடைந்து விட்டான் இவர்களை வழிகெடுக்க முடியாது ஆனால் உங்களுக்கு மத்தியில் குரோதங்களை ஏவி உங்களுக்கு மத்தியில் பொறாமைகளை உண்டாக்கி ஒருவருக்கு ஒருவர் விரோதத்தை உருவாக்கி உங்களை மூட்டி அவன் முயற்சிக்கிறான் சிந்திக்க வேண்டும் சோதர்களே நம்மை சின்ன பின்னப்படுத்தி பிரித்தி பிரித்து என்ன செய்ய பார்க்கிறான் நம்முடைய சக்திகளை இலக்க செய்ய பார்க்கிறான் அல்ல அல்குருவால சொல்லுகிறான் நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வீர்களாக இருந்தால் பிணக்குப்பட்டு பட்டு பட்டு சந்தேகப்பட்டு வேற்றுமைப்படுவீர்களாக இருந்தால் ததுகபரீகுக்கும் உங்களுடைய ஒற்றுமை போய்விடும் உங்களுடைய பலம் போய்விடும் என்றெல்லாம் சொல்லி காண்பிக்கிறான் எனவே செய்தான் கையாளுகின்ற ஒரு வழி இதுதான் நமக்குள்ளே ஊடருவி நமக்குள்ளே சந்தேகங்களை உருவாக்கி நமக்குள்ளே கட்சி பேதங்களை உருவாக்கி நமக்குள்ளே வேற்றுமைகளை உருவாக்கி நம்மை பிரிப்பதற்காக அவன் முயற்சி செய்கிறான் எப்பொழுது நம்மை அப்படி பிரித்து விட்டானோ தாயையும் தந்தையையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியையும் என்று இப்படி ஒரு பிரிவை அல்லது சமூகத்துக்குள் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து நமக்குள் வேற்றுமையை உருவாக்கி விட்டான் என்றால் நம்முடைய பலம் என்னும் சக்தி போய்விடும் நாமெல்லாம் பலவீனமானவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாவுடைய தூதர் அலவு அலுவலிஸ்லாம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார் அல்லா அல்குருவான் எச்சரிக்கிறான் என் அன்பு சகோதரர்களை ஷைத்தானிய வழியில் சென்று விடாமல் இருப்பதற்காக நாம் அல் அல்குருவானை வாழ்க்கையில் படிக்க வேண்டும் நபிகளாருடைய போதனைகளை நாம் படிக்க வேண்டும் அன்றாடம் வீடுகளில் அன்றாட வேலைகளில் ஒன்றாக இந்த குருவான் படிப்பதும் நபிகளாருடைய பொன்மொழிகளை வாசிப்பதும் அன்றாட வேளையில் அதுவும் ஒன்றாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே அதே போன்ற அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுகிறான் உன்னுடைய இந்த சமுதாயத்தில் உன்னுடைய அடியார்களில் இருந்து எனக்கென்று ஒரு இடத்தை நான் எடுத்துக்கொள்வேன் சைத்தானுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவீங்க நீங்க வாழ்க்கையில் அல்லாவுக்கு ஒரு இடம் கொடுக்குற மாதிரி தொழுகைக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிற மாதிரி சைத்தானுக்கும் ஒரு நேரம் என்ன சைத்தானுக்கு நேரம் படம் பார்க்குறது மோசமான காட்சியை பார்க்க எல்லாத்துக்கும் கொடுத்து தான் இருக்கும் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு இடம் வச்சு தான் இருக்கிறோம் அப்போ சைத்தான் சொல்கிறான் லேசாக பாருங்கள் உனக்கு ஒரு பகுதி இருக்கிற மாதிரி இந்த மக்களிடத்தில் எனக்கும் ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொள்வேன் வளமையாக செய்கிறது தூங்குறது தேவையில்லாத நேரத்தில் தூங்குவோம் சைத்தான் அப்போ நம்ம வழி கொடுக்கிறோம் தேவையற்ற நேரத்தில் தூங்க வச்சால் தொழுகை இல்லாமல் தூங்க வைக்கலாம் அசுர நேரம் நெருங்கிடும் ஏதோ ஒரு சாட்டு பொக்கசல் நம்மளை தூங்கலை வச்சுருவான் நம்ம தூங்கிட்டு எலும்பிடலான்னு தூங்குவோம் அசர் போயிடும் சுபுக நேரத்தில் இரவையில் தேவையில்லாமல் முடிச்சுட்டு இருப்போம் தேவையில்லாமல் ஃபோனை பார்த்துட்டு இருப்போம் தேவையில்லாமல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் எந்த பலனும் இல்லாத வேலையை பார்த்துட்டு இருப்போம் தூக்கம் வராது இன்பமாக பார்த்து கழிச்சிட்டு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு பிறகு தூங்குவோம் சுபோ கிளம்பியலுமா எழும்ப முடியாது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலேஸ்வரம் அவர்கள் சுபுகுக்கு முந்திய நேரத்தில் வந்து ஏதோ ஒரு வேலை காரணம் பயணம் காரணமாக தூங்குவதற்கு வருவதற்கு சுணங்கிவிட்டால் அல்லாவுடைய தூதர் படுத்து தூங்க மாட்டார்கள் கையை வைத்து சாய்ந்து தூங்குவார்கள் விழிப்பு வருவதற்காக இப்படி ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நான் தொழ வேண்டும் சுபுகு கிளம்ப வேண்டும் நேர காலத்தோடு தூங்க வேண்டும் நோம்புடைய காலத்தை நான் சொல்லவில்லை அது நம்முடைய இபாதத்துக்காக நாம் நேரங்களை மாற்றிக்கொண்டோம் ஆனால் நோம்பல்லாத காலங்களில் இஷா தொழுகை முடிந்துவிட்டால் வீணான பேச்சுகளை பேசிக்கொண்டிருப்பதை அல்லாஹழி தூதர் தடை செய்தார்கள் தேவையற்ற பேச்சுகளை பேசிக்கொண்டிருப்பதை தடை செய்தார்கள் எனவே இஷா தொழுகைக்கு பின்னர் நாம் வந்தோமா தூங்கினோமா தகஜத்து கிளம்பினோமா என்று இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக செய்தானால் அல்லா அல்லாட்ட சொல்கிறானே முகலசின் யார் மனத்துய்மையோடு உனக்காக வழிபாடுவார்களோ அவர்களை அவர்களை தவிர மற்றவர்களை வழிகெடுப்பேன் எனவே அந்த அடிப்படையில் வாழும் ஒரு மனிதனை செய்தால் வழிகெடுக்க முடியாது என்பதை அல்லாஹுத்தலா சொல்லி காட்டுகிறான் அப்போ சொல்லிப்போட்டு செய்தான் சொல்கிறான் இந்த மனிதர்களிடத்தில் ஒரு இடத்தை எனக்குன்னு எடுத்து கொள்வேன் அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் பாருங்கள் இந்த நாடகம் பார்க்குறாக்கல நாடகம்ங்கிற பொய் வெறும் பொய் கற்பனைகளை தூண்டி வேறு விதமான உள்ளத்தை சந்தி பாருங்கள் ரசூலுல்லாட சுண்ணாவை பற்றி பேசுவோம் மறுமையில் நமக்காக பறந்து ஒரு ஒரு துவா பாருங்கள் ரசூலோட ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள் அல்லாவோட தூதர் சொல்றாங்க உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் எல்லாம் ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான் ஒரு துவா இந்த துவாவை அவங்க எப்போ கேட்குறாங்களோ அதை உடனே அல்ல அங்கீகரிப்பான் அப்படி ஒரு பிரார்த்தனை நபிமார்கள் எல்லாருக்கும் கொடுத்திருந்தான் சொல்லிவிட்டு சொல்றாங்க எல்லா நபிமார்களுமே அவர்களுக்கு வழங்கப்பட்ட துவா உலகத்தில் பயன்படுத்தினாங்க தேவ வர நேரம் அவடைய சமூகத்துக்காக அல்லது அவங்களுக்காக பயன்படுத்திட்டாங்க அல்லாட தூதருக்கு அப்படி ஒரு துவா இருந்துச்சு அல்லாட தூதர் தாய்ஃபுல் அடிக்கப்பட்டாங்க பயங்கரமாக தாக்கப்பட்டாங்க ரத்த காயத்தோட வந்து ஒரு மரத்தடியில் குனிஞ்சு கொண்டு குந்தி கொண்டு இருந்தாங்க அன்பு சாதருக்கு மயக்க முட்டு விழுந்தாங்க பல்லுகள் யுத்தத்தில் உடைக்கப்பட்டுச்சு ரசூலோட உறுப்புகள் ஒரு உறுப்பு சேதப்படுத்தப்பட்டது எந்த அளவுக்கு குடுமப்பட்டு கஷ்டப்பட்டு ரசூல்ல உளுந்து மண்ணில் எலும்புறாங்க ரத்த காயத்தோடு முகத்துல மண்ணப்பிய நிலையில ரசூல்ல எலும்பி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹோட தூதருக்கு இப்படி அநியாயம் செய்த சமூகம் கைஃப யூஃபலியு எப்படி இவர்கள் வெற்றி போகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே தவிர அந்த துவாவை அந்த நேரத்தில் கேட்கவில்லை அவ்வளோ கஷ்டமான நேரத்தில் கூட ரசூலெல்லாம் அந்த துவாவை கேட்கல என்ன சொல்றாங்க பாருங்க இன்னி தப து தௌபத்தி சஃபா அத்தலி உம்மதி யோமுல் மறுமை நாளிலே என் சமுதாயம் சொருக்கம் செல்லுவதற்காக நரகத்தில் இருந்து தன்னை காத்து பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லையா என்று மன்றாடுவார்களே அந்த நேரத்தில் அவர்களுக்காக நான் கேட்பதற்காக இந்த துவாவை வைத்திருக்கிறேன் எவ்வளவு கருணை உள்ள ரசூல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருவருக்காகவும் சிறுக்கில்லாமல் மரணித்த ஒவ்வொருவருக்காகவும் ரசோல்லா சொன்னாங்க என்னுடைய துவா இருக்கிறது யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்காமல் மரணிப்பார்களோ அவர்கள் அத்தனை பேருக்காகவும் நான் வாதிடுவேன் அந்த பிரார்த்தனை கேட்பேன் அப்போ உலகத்தில் அவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு தாய்ல அடிபட்டு மேனியில் ரத்தம் ஓடி அந்த துவா ரசூல்ல கேட்கல என் உம்மத்துக்காக நான் மறுமையில் கேட்பேன் அப்படியான ரசூல்லா சொல்லும் போது கண்ணால் கண்ணீர் வருதில்லை ஒரு பொய்யான நாடகத்தில் அழுது சாகிறோம் ஒரு பொய்யான நாடகத்தில் அழுது சாகிறோம் இன்றைக்கு ஒரு இடையில நின்றுட்டுனா நாளைக்கு என்ன நடக்குது பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தவறிட்டு சொன்னால் யார்கிட்டையாவது கேட்டு வழங்கிக்கொள்றோம் இந்த ஆர்வம் மார்க்கத்தில் இல்லை இந்த ஆர்வம் ஹதீஸை படிக்கிறதுல இல்லை இந்த ஆர்வம் இஸ்லாத்தை படிக்கிறது நமக்கு இல்லை சொர்க்கம் போகணுன்ற ஆசை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது சகோதரிகளே சைத்தானியத்தான வழிகளில் நாம் சிக்கொண்டு இருக்கிறோம் எனவே தான் சைத்தான் சொல்லுகிறான் இந்த மக்களிடத்தில் எனக்கெண்டு ஒரு இடத்தை நான் எடுத்து வைப்பேன் அப்படித்தான் இருக்கிறோம் நாடகத்தை தவறாமல் பார்ப்பேன் படத்தை தவறாமல் பார்ப்பேன் ஒரு அனாச்சாரத்தை தவறாமல் பார்ப்பேன் என்று தான் இருக்கிறோமே தவிர சைத்தான் நம்மகிட்ட இடம் பிடிச்சி வச்சிருக்கிறான் அவனுக்கு நம்ம வழிபட்டு கொண்டே இருக்கிறோம் அன்பு சகோதரர்களே இன்னும் சொல்றான் அவர்களை நான் வழிகெடுப்பேன் அவர்களுக்கு நான் தவறான ஆசைகளை எல்லாம் ஊட்டுவேன் மேலும் அவர்களுக்கு நான் கட்டளை இடுவேன் பல்யுபத்திக்குன்ன ஆதானல் அன்ன ஆமி கால்நடைகளின் காதுகளை எல்லாம் வெட்டுமாறு அவர்களுக்கே ஏவுவேன் வல ஆமூர் அன்னகும் அவர்களுக்கு மேலும் கட்டளையிடுவேன் பல்யுகையுண்ணா அல்லா படைத்த படைப்புகளை எல்லாம் மாற்ற சொல்வேன் பல்ல இடையற்ப அழகுக்கு கண்ணில் புருவத்தை அப்படியே இழுத்துடுறது பெண்கள் அழகுக்கு இதெல்லாம் மாற்றுறது அல்லாஹ் படைத்த உருவத்தை மாற்றுறது இப்படியெல்லாம் உருமாத்துறதுக்காக நான் ஏவுவேன் சைத்தான் அப்படி வேலையெல்லாம் செய்வான் இதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படுவோம் ஒரு கூட்டத்தை எனக்கு வச்சிருப்பேன் அவன் சொல்றான் சைத்தான் ஒரு கூட்டத்தை எனக்காக நான் வச்சிருப்பேன் நான் இதையெல்லாம் அவர்களுக்கு ஏவுவேன் செய்து கொண்டிருப்பார்கள் உலகத்திலே இப்படியே வழிகெடுத்து மறுமை வரைக்கும் கொண்டு வருவான் ஒரு கூட்டம் அவனுக்கு பின்னால் போகும் அந்த இடத்துல தான் கைவிடுவான் அதுவரைக்கும் அவனை நம்பி பின்னால் போய் மறுமையில் அல்லாவின் விசாரணை நாளில் நம்மளுக்கு நமக்கு டாட்டா சொல்லிவிட்டு போய்விடுவான் சொல்லி காட்டுறான் பாருங்க இப்படியெல்லாம் அவர்களை நான் வழிகடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உமை எத்தகைய செய்த வழி என் மின் தூண் இல்லா அல்லாவை விட்டு விட்டு செய்தானை தன்னுடைய பாதுகாவலராக யாரெல்லாம் இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டார்களோ அல்லாவை விட்டு விட்டு யாரெல்லாம் செய்தானை தன்னுடைய நேசனாக எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ ஃபக்கத் ஹசிர ஹுசரானன் முபீனா அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள் மிக பெரும் நஷ்டத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள் யாயுதுகும் வயுமன்னீகும் வமா யாயுதுகும் செய்தானு இல்லா ஒரு நிச்சயமாக செய்தான் இந்த உலகத்தில் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் உங்களுக்கு ஏவமாட்டான் செய்தான் ஏவுவதற்கு வழிபட்டால் அது வெறும் ஏமாற்றமே தவிர உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இருக்காது எதுவெல்லாம் செய்தானிய பாதையோ எதையெல்லாம் காட்டி குருவானையும் ஹதீசையும் விட்டு உங்களை எல்லாம் வழி செய்கிறார்களோ அதுவெல்லாம் வெறும் உலக ஏமாற்றங்களை தவிர மறுமையில் எந்த வெற்றியும் உங்களுக்கு இருக்காது எனவே அன்பு சகோதரர்களே அல் குருவானின் வழியில் நில்லுங்கள் நபிகளாரின் போதனைகளை பின்பற்றுங்கள் எப்பொழுது நமக்கு இது சகி ஹதீஸ் ரசூலுல்லா சொன்னதுதான் என்று உறுதியாகிவிட்டதோ அதற்கு வழிபடுவதை தவிர அதற்கு கட்டுப்படுவதை தவிர வேறு எந்த வார்த்தையும் நம்மிடம் இருக்கக்கூடாது உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படும் ஒரு சின்ன பிரச்சனைக்கு உண்மை நீதிபதியாக கொண்டு நீர் வழங்கிய தீர்ப்பை மனங்கோணாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் எவருமே உண்மையான விசுவாசி கிடையாது நமக்கு மத்தியில் ஒரு சச்சரவு வந்தால் இதுவா அதுவா ஒன்று ஒரு சந்தேகம் வந்தால் தீர்ப்பு எங்கெடுக்கணும் நபிய நீர் எந்த தீர்ப்பை சொன்னீரோ அந்த தீர்ப்பை அவர்கள் மனம் கோணாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல சொல்றான்

ஒரு விடயத்திலே தீர்க்கமான முடிவு சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்பில் தண்ட இஷ்டம் என்று எடுத்துக்கொள்ளும் உரிமை யாருக்கும் கிடையாது அல்லாவும் ரசூலும் ஒன்றை தீர்ப்பு சொன்னால் அதுக்கு மாற்றமான ஒரு வழியில் நான் நடந்து கொள்வேன் என்ற உரிமை எடுக்கும் இஷ்டம் யாருக்கும் கிடையாது யாரு அப்படி எடுத்துக்கொள்வார்களோ பக்கத்து தலால முபீனா தெளிவான வழிகாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே செய்தான்களுடைய ஊசலாட்டங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது செய்தான்களுடைய உள்ளத்தை கிளறிவிடுகின்ற அந்த குழப்பங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து விடக்கூடாது கூடாது குருவானோடும் சுண்ணாவோடும் நின்று கொள்ள வேண்டும் அல்லாவும் தூதரும் ஒன்றை வழிகாட்டினால் அந்த வழியில் நாம் நின்று கொள்ள வேண்டும் அதற்கு மாற்றமாக நாங்கள் சென்று கூடாது அப்படி யாரெல்லாம் செல்லுவார்கள் நிச்சயமாக பகிரங்கமான வழிகாட்டில் அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுகிறான் எனவே பயந்து கொள்வோம் அல்லாவை எனவே சைத்தானுடைய வழிகளுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்து கொள்வோம் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக ஏவுவதெல்லாம் வெறும் ஏமாற்றத்தை தான் செய்தானுக்கு வழிபட்டவர்கள் ஏமாந்தவர்கள் உலாய்க்கும் ஜஹன்னம் செய்தானுக்கு வழிபட்டவர்களுக்கு மறுமையில் ஒதுங்குமிடம் ஜஹன்னம் நரகம்தான் வலா எஜிதூன அன்ஹா மஹிஷா வேறு இடத்தை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் நரகத்தை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது எந்த பாதுகாப்பும் அவருக்கு என்று சூரத் நிசா நூற்றி பதினெட்டு நூற்றி இருபத்தோராவது வசனங்களில் சொல்லுகிறான் மேலும் எல்லாம் சொல்கிறான் ஒக்கால சைத்தானு லம்மா குலியல் அம்ரு இப்போ இவ்வளவும் சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றி உலகத்தில் உள்ள எல்லாம் அழகுபடுத்தி காட்டி உலகத்தில் உள்ளதெல்லாம் நமக்கு அழகுபடுத்துவோம் ஒரு பொம்பளை ரோட்டில் போனாலும் நல்லா இருக்கு அவ முடிப்போம் நம்ம போன்றாட்டியை விட்டுருவோம் இப்படி சிந்தனை ஏற்படுத்துவான் தப்பான எண்ணங்கள்லாம் உண்டு பண்ணுவான் தவறான சிந்தைகளை நமக்கு ஏற்படுத்துவான் அப்போ உலகத்தில் எது பாவமோ அதைத்தான் நமக்கு அலங்காரமாக காட்டுவான் அதில் தான் இன்பம் இருக்க மாதிரி காட்டுவான் அல்ல சொல்கிறான் இதையெல்லாம் ஏற்படுத்திட்டு என்ன நடக்குமா மறுமையில் எல்லாரையும் கொண்டு வருவான் அவர் கூட்டத்தை அப்படி அவன் பின்னால் பெரிய கூட்டத்தை பிடிச்சிருவான் அவ்வளோத்தில் மறுமையில் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சுருப்பான் நரகத்துக்கு போகிறதுக்கு இப்போ அல்லா தீர்ப்பு சொல்லுவான் யார் யாரெல்லாம் நரகம் தீர்ப்பு சொல்லுவானா வக்கால சைத்தானு லம்மா குலியலம்ரு மறுமை நாளில் அல்லா தீர்ப்பு சொல்லும் மண் நாளில் சொல்லுவான் இன்னல்லாக அதக்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அளித்தான் கூறுவான்ல என்ன வாக்குறுதி அளித்தான் செய்தானை எதிரியை எடுத்துக்கோங்க அவ நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்கிறான் இடப்புறமும் வலப்புறமும் முன்புறமும் பின்புறமுமாக வந்து உங்களுக்கு பாவங்களை எல்லாம் அலங்காரமாக காட்டி உங்களை தன்னோடு நரகத்தில் அவன் முயற்சி செய்கிறான் சைத்தானுக்கு வழிபடாதீங்க அல்லா வாக்களித்தானா சைத்தானுக்கு வழிபட்டீங்களா அந்த நரகம் அவனை ஒதுக்கி அல்லாவுக்கு கட்டுப்பட்டீங்களா தான் உங்களுக்கு சொருக்கம் வாக்களிச்சான அல்லா இப்போ எல்லாம் சொல்லி காட்டுறான் செய்தான் சொல்லுவான் மருமையில் வக்கால லம்மா வக்கால செய்தான் செய்தான் சொல்லுவான் மருமையில் எப்போ சொல்லுவான் லம்மா அம்ரு அல்லா தீர்ப்பு வழங்குவானே நீ எல்லாம் நரகம் நீ எல்லாம் சொருக்கம் தீர்ப்பு வழங்குவானா அந்த நேரத்தில் செய்தான் அவன கட்சியை கூப்பிட்டு சொல்லுவான் அவனுக்கு பின்பற்றி அவனை உலகத்தில் அவனை வழிபட்ட பெரிய கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்து செய்தான் சொல்லுவான் இன்னல்லாக வா அதக்கும் உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்களிச்சிருக்கிறான் அல்லாவுக்கு வழிபட்டால் சொர்க்கம் சைத்தானுக்கு வழிபட்டா நரகம் அல்லாஹ் வாக்களித்தது அந்த வாக்கு என்ன செய்வான் வாதல் ஹக் அதுதான் உண்மையான வாக்கு அல்லா சொன்னது அதுதான் இப்போ நடக்க போகுது சைத்தான் சொல்லுவான் அல்லா உங்களுக்கு வாக்களிச்சான குருவான்ல அதுதான் உண்மையான வாக்கு அதுதான் இப்போ நடக்க போகுது என எல்லாம் அல்லாட கையில் இருக்குது இப்போ சைதான் சொல்லுவான் வாத்துக்கும் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி இப்படின்னு வாக்களித்து உங்களை வழிகெடுத்தேன் ஆனால் உங்களையே மாற்றி விட்டேன் உங்களையெல்லாம் அழைச்சி பாவங்கள் எல்லாம் நன்மை மாதிரி காட்டி சுப நேரத்தில் தூங்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி உன்னைய தூங்க வச்சு உன்னை ஆறாட்டி எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சேன் உனக்கு வாக்களித்தேனே இப்போ நான் உனக்கு மாறு செஞ்சுட்டேன் செய்தான் சொல்லுவான் இப்போ மாறு செஞ்சுட்டேன் அவனுக்கு இடம் இல்லை பங்கு உனக்கு மாறு செஞ்சுட்டேன் அல்லா வாக்களிச்சானே அந்த வாக்கு உண்மை சொல் செய்தான் சொல்லுவானா சொல்லிவிட்டால் அவன் சொல்லுவான இன்னும் எப்படி சொல்லுவான் வமா காணலி இன் சுல்தான் இந்த நேரத்தில் உனக்கு எந்த உதவியும் செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை எந்த சக்தியும் இல்லை செய்தான் சொல்லுவான் இப்போ எனக்கு ஒன்றும் செய்யலாம் எனக்கிட்ட எந்த சக்தியும் இல்லை அல்லா வாக்களித்தது உண்மை அது நடக்கும் நான் வாக்களிச்சிட்டேன் எனக்கு எந்த சக்தியும் இல்லை நான் இப்போ மாறு செஞ்சிட்டேன் உனக்கு இப்படி சைத்தான் சொல்லுவானா சொல்லி போட்டு சொல்கிறாங்களா இல்ல அன் தாவுத்துக்கும் நான் உலகத்தில் ஒன்றே அழைச்சேன் சும்மா அழைச்சேன் பாஜப்தும் லீ நீங்கள் இருந்தாலும் எனக்கு வழிபட்டிங்க சுபு தொழுவாதுன்னு சொன்னேன் தொழாமல் இருந்தீங்க மாமன் கூட சண்டை போடுன்னு சொன்னேன் சண்டை போட்டா கூட சண்டை போடுன்னு சொன்ன சண்டை போட்டா வீட்டில் சேர்ந்துருந்த அம்மா அப்பா விரட்டிட்டு பொண்டடியை வச்சுக்கொண்டு சொன்னேன் விரட்டி விட்டா எல்லாத்துக்கும் வழிபட்டேன் எனக்கு இப்போ எனக்கு ஒவ்வொரு வழியும் இல்லை இப்போ அல்லாட உரிமை செய்தான் சொல்லுவாங்க எல்லாம் நீ எனக்கு வழிபட்டுட்ட இப்போ எனக்கு ஒன்று செய் எந்த பவரும் இல்லை எனக்கு என்கிட்ட எந்த சுல்தானும் கிடையாது எந்த பவரும் இல்லை என்று சொல்லி போட்டு சொல்லுவானா இன்னி கஃபர்து எப்படி சொல்லுவான் ஃபலா தலூமு இப்போ நீ என்னையே பழிக்காத

உன்னையே தான் பழிச்சிக்கோ நீ விட்ட தவறு தான் இது இப்போ சொல்லுவான் சைத்தான் அதெல்லாம் சொல்கிறான் இது வலூமு உன்னையே நீ குறை குறிக்கோ என்னையே குறை நான் அழைச்சேன் நான் இப்போ மாறு செஞ்சுட்டேன் சொல்லுவானா தும்பி முசுக்கும் இன்னி கஃபர் துமிமா அஸ்ரக் துமுனி இன்னம் வாலி மீ நலகும் அதாவும் அப்போ சைத்தான் இதையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவான் இந்த இடத்துல உன்னையை காப்பாற்ற முடியாது என்னையே எனக்கு காப்பாற்ற முடியாது சைத்தான் சொல்லுவான் அதனால் இன்னி கஃபர் துமிமா துமுனி உலகத்தில் எனக்கு நீ வழிபட்டதை நான் இப்போ நிராகரிக்கிறேன் நீ என்ன வழிபட்டதை நான் இப்போ நிராகரிக்கிறேன் நான் கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கிட்ட சொருக்கமும் இல்லை ஒன்றுமில்லை நான் ஒன்றே நிராகரிக்கிறேன்னு சொல்லுவானா இன்னும் மீன் அழகும் அதா புண் நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்களுக்கு என்னது அதாபுன் அலீம் நோவினையான வேதனை நிச்சயமாக நான் சொல்கிறான் இதுதான் சகோதரர்களே சைத்தானுடைய வழிகாட்டல் இதுதான் குருவான் ஹதிசை விட்டு நம்மை வழிதவரச் செய்கின்ற சமூகம் மறுமையில் நமக்கு சொல்லுகின்ற பதிலே தவிர நிச்சயமாக நாம் ஏமாந்து விடுவோம் நாம் நிச்சயமாக மறுமையில் கை சேதப்படுவோம் இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த பாவிகள் அப்படியே நரகத்தில் போட்டுருவான் நரகத்தில் போடுவான் எல்லாருத்து முழுக்கில் சொல்லி காட்டினான் குள்ளமா உல்கா ஃபவுஜும் சலகும் ஹசனத்துஹா அலம்ய திக்கும் நதீர் அப்போ நரகத்தில் படைபடையாக அள்ளி இந்த பாவிகள் வீசப்படுவார்களாம் குள்ளமா நரகத்தில் இவர்கள் படைபடையாக அள்ளி கொட்டப்படுகின்ற பொழுது இவர்களுடைய ஒப்பாரி அழுகை குரலை கேட்க முடியாமல் மலக்குகளே கேட்பாங்களா நரக வசிக்கிற அலம்யா திக்கும் நதிர் இதையெல்லாம் பற்றி எச்சரிக்கிறவங்க யாரும் உங்களுக்கு உலகத்தில் வரலையா இந்த இதெல்லாம் தவறு பாவம் பில்லடு சொல்லித்தரவங்க யாரும் உங்களுக்கு நபிமார்கள்லாம் என்று கேட்பாங்களா காலு பலா மெய்தான் வந்தார்கள் என்ன செய்தோம் பலா கஜா அனா நதீர் இந்த மறுமையை பற்றி நரகத்தை பற்றி இந்த செய்தானுக்கு வழிபடுபவர்களின் தண்டனை பற்றி எங்களுக்கு சொல்லித் தருபவர்கள் வந்தார்கள் பொய்ப்படுத்தி விட்டோம் எங்களோட முன்னோர்கள் இதெல்லாம் செய்யல என்று சொல்லிட்டோம் இதெல்லாம் நீங்க புதுசு புதுசா சொல்றீங்க என்று சொல்லிட்டோம்னா மானசல் அல்லாஹும் மின்சே இதெல்லாம் அல்லாஹ் இறக்கின வேதத்துல இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம் இப்படி சொல்லி சொல்லிஹிம் உலகத்திலே தாம் விட்ட தவறுகளை மறுமையில் ஒப்புக்கொள்வார்கள் அசாபிர் ஒத்துக்கொண்டாலும் கேடுதான் மன்னிப்பு கிடைக்காது அன்பு சகோதரர்களே நிதானமாக நடந்து கொள்வோம் அல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடிப்போம் உலகத்தில் நாம் குருவானை நம்மால் முடிந்த அளவு படிப்போம் யார் உண்மையை சொல்லுகிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதாவது நமக்கு விளங்கும் குருவானை படித்தால் யாரு சரியானதை சொல்லுகிறார்கள் தவறானதை செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் என்பதை ஹதீசை படித்தால் ஓரளவு நமக்கு புரியும் வாழ்க்கையில் முடிந்த அளவு படிப்போம் குருவான் ஓதுவதை கேட்போம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் யா அல்லா நாங்கள் நேர்வழி பெற்ற பின்னர் மற்றவர்களுடைய வழி தவறுதல் எங்களை வழிவெடுத்து விடாமல் எங்களின் பாதுகாப்பாயாக என்று நம்மை பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் அல் அல்குருவானை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் அந்த பிரார்த்தனைகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டு நாம் சத்தியத்தில் வாழுவதற்கு அந்த சத்தியத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக வாஹரு வா தாவானா அனில் அஹமது ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா அபற்கூ